நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் தூண்டப்பட்ட மின்னியக்கிசை உருவாக்கும் முறைகள். ஓகே, நம்ம தூண்டப்பட்ட மின்னியக்கிசை எப்படிலாம் உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு சுருளில் காந்த பாய மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அதே சுருளில் மின் இயக்கு விசையை நம்ம தூண்டி வச்சோம். காந்த பாய மாற்றம் ஏற்படுறது காரணம் காந்தப்புலத்தை மாற்றுறதுக்காக. ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன மெத்தடில் தூண்டப்பட்ட மின்னியக்கிசை உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு மொத்தம் மூணு மெத்தட் இருக்குது. இது நமக்கு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் அடிக்கடி, சரி, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறது, தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. காந்த புலத்தை மாற்றுவதன் மூலம் அதுதான் நம்ம இவ்வளோ செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா சட்டகாந்தத்தை மேல் நோக்கி தள்ளியோ கீழ் நோக்கி தள்ளியோ அந்த காந்தப்புலத்தை மாற்றுறதுனால அந்த சுருளில் காந்த பாய மாறுபாடு ஏற்படுது, அதனால் நமக்கு மின்னியக்கிசை தூண்டுச்சு. அது ஒன்று. அடுத்து சுருளின் பரப்பை மாற்றுவதன் மூலம், இந்த சுருளின் பரப்பை மாற்றுவதன் மூலம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நல்ல உதாரணம் எதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லென்ஸ் விதி லாரன்ஸ் விசையும் கூலும் விசையும் ஒன்றுக்கொன்று சம்மந்தப்படுத்தி லென்ஸ் விதியில் ஒன்று பார்த்தோம். அதில் நம்ம ஃபைனலாக ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருப்போம். அதாவது விங்கிறது அந்த இடத்துல குறிக்கிறது மின்னழுத்த வேறுபாடு. வி ஈக்குவல் டு ஸ்மால் வி, திசைவேகம் பிஎல் அல்லது பிஎல்வி, அந்த ரிலேஷன் கொண்டு வந்திருப்போம். அந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா விங்கிற இடத்துல நம்ம ஈங்கிறது அப்ளை பண்ணியிருப்போம். இ ஈக்குவல் டு பிஎல்வி நம்ம கொண்டு வந்திருப்போம். அதுதான் பரப்பை மாற்றுவதன் மூலம். அடுத்து அதாவது எதை மாற்றுறோமோ அதை மாற்றணும், மீதியை நம்ம மாறிலி வச்சுக்கணும். இப்போ காந்தப்புலத்தை மாற்றணும்னா சுருளை நம்ம நகர்த்தக்கூடாது. அதே கம்பிச்சொல்லின் பரப்பை மாற்றுவதன் மூலம்னு சொல்லும் போது, காந்தப்புலத்தை நிலையாக வச்சுட்டு அந்த காந்தப்புலத்துக்குள்ளே கம்பிச்சொல்லின் பரப்பை முன்னும் பின்னும் நகர்த்தும் போது அங்கே நமக்கு உருவாகும். அடுத்து காந்தப்புலத்தை சார்ந்த கம்பிச்சொல்லின் திசையமைப்பை மாற்றுவதன் மூலம், இப்போ கம்பிச்சொல் சுற்றுது நடுவில், ரெண்டு பக்கம் காந்தப்புலம் என்எஸ் காந்தப்புலம், வடமுனையிலேருந்து தென் வடமுனை தென்முனை நம்ம ரெண்டு இருக்கும். ஓகேவா, நார்த் டு சவுத். ஓகேவா, இப்போ அதில் நமக்கு நடுவில் கம்பிச்சொல் சுற்றும் போது அங்கே நமக்கு மின்னியக்கிசை தூண்டப்படும். இந்த மூணுக்கு நமக்கு ஃபார்முலாஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபார்முலேட்டு தான். சை ஈக்குவல் டு d5b/dt. அப்போ 5b எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏ காஸ் தீட்டா. அப்போ பிஏ மட்டும் நான் மாற்றுறேன் அப்படின்னா ஏவும் தீட்டா கோணமும் மாறிலி, அல்லது நான் ஏவை மாற்றினா பியும் தீட்டாவும் மாறிலி, தீட்டாவை மாற்றினா பியும் ஏவும் நமக்கு மாறிலி. ஓகேவா, இது நமக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இதில் இப்போ நம்ம ஓனாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காந்தப்புலத்தை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கிசை, இதுதான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தது. ஓகேவா, ஃபேடேயின் மின்காந்த தூண்டல் பரிசோதனையிலிருந்து ஒரு சுற்றின் வழியே செல்லும் காந்தப்புலத்தின் பாயத்தை மாற்றுவதன் மூலம் ஒரு மின்னியக்கிசை தூண்டப்படுகிறது என கண்டறியப்பட்டது. காந்தப்பாய மாற்றமானது, ஓகேவா, மின்சுற்று மற்றும் காந்தத்திற்கு இடையே உள்ள சார்பு இயக்கம், அதான் நம்ம முதல் சோதனை, மேலும் கீழும் நகர்த்துறது, அருகில் உள்ள சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை, அதாவது ரெண்டு சுருளத்தில் ஒரு சுருளில் கால்னாமீட்டர், இன்னொரு சுருளில் நம்ம பேட்ரி கீ இதெல்லாம் ரியோ ஸ்டேட் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே நமக்கு காந்தப்புலத்தை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கிசை. ஒரு சுருளில் மாற்றுறதுனால இன்னொரு சுருளை தூண்டுறது, அல்லது தன்மின் தூண்டலை, ஒரு சுருளில் காந்தப்புலத்தை மாற்றுறது அதே சுருளில் மின்னியக்கிசை தூண்டுறது, இதெல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இன்வால்வ் ஆகிடும். இப்போ அதில் ரெண்டாவது டாபிக், கம்பிச்சொலின் பரப்பை மாற்றுவதன் மூலம், இது நமக்கு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா, இப்போ நம்ம டயக்ராம் பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்த டயக்ராம் தான். இது நம்ம நான் சொன்ன அந்த லாரன்ஸ் விசையும் மின்புலத்துக்கான விசையும் வச்சு நம்ம டிரைவ் பண்ண ஒரு இது. இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதில் நம்ம எல் நீளமுள்ள ஒரு கடத்தியை நம்ம எடுத்துக்கலாம், அதை நம்ம வச்சுட்ருக்கோம். தென் அது நமக்கு வீங்கு விஷயத்தில் முன்னோக்கி அல்லது பின்னோக்கி இப்போ நமக்கு நகரப்போகுது. அது எந்த திசையில் நகருதோ அதுக்கு எது திசையில் மின்னோட்டம் உருவாகும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுதான் நமக்கு லென்ஸ் விதி. இங்கே நமக்கு கிராஸ் போட்டால் நமக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தப்புலம் வந்து தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி செயல்படுது அப்படின்னு நமக்கு அர்த்தம். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எல் நீளமுள்ள கடத்தியை விங்கிற திசை வேகத்தில் நகர்த்த போகிறேன். எவ்வளோ நேரத்தில் நகர்த்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா டிடிங்கிற நேரத்தில் நகர்த்த போகிறேன். அப்போ அதனுடைய இடப்பெயர்ச்சி எவ்வளோ இருக்கும், நமக்கு இடப்பெயர்ச்சி, அப்போ நமக்கு இடப்பெயர்ச்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, திசை வேகம் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை காலம். அப்போ இடப்பெயர்ச்சி ஈக்குவல் டு திசைவேகம் இன்ட்டு காலம். அப்போ திசைவேகத்தை வீன்னு எடுத்துக்கிட்டோம், காலம் சிறிய கால அளவு டிடிங்கிற சிறிய கால மாறுபாடு. ஏன்னா கால மாறுபாடு இருந்துகிட்டே இருந்தால் தான் அந்த சுற்றில் நமக்கு மின் இயக்கு விசைங்கிறது கிடச்சிட்டே இருக்கும். ஓகே, இப்போ கீழே பாருங்கள். இதில் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாறுபடும் காந்தப்பாயம் 5b மட்டும் போட்டிங்கன்னா வெறும் காந்தப்பாயம், d5b அப்படின்னு போட்டோம்னா மாறுபடும் காந்தப்பாயம். அப்போ மாறுபடும் காந்தப்பாயத்துக்கு ஃபார்முலா நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, டிபிக்கான பொதுவான 5bக்கான பொதுவான ஃபார்முலா 5 ஈக்குவல்
டு பி இன்ட்டு ஏ. இங்கே நான் டி ஃபை அப்படின்னு போட்டேன்னா இங்கே எனக்கு சிறிய பரப்பு, ஏன்னா இங்கே காந்தப்புலத்தை மாற்றல பரப்பை தான் மாற்றுறேன். அப்போ பரப்பில் தான் மாறுபாடு, அதுதான் நமக்கு இங்கே ஏற்பட்டிருக்காங்க பி இன்ட்டு பரப்பில் ஏற்படும் மாற்றம். அப்போ பி இன்ட்டு அப்போ பரப்பில் எங்கே மாற்றம், இனிஷியலாக ஏ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எக்ஸ் இது நான் ஒய்னு எடுத்தேன்னா இனிஷியலாக ஏ எக்ஸ் ஒய் பி இப்படி இருந்தது, நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் தள்ளதுனால இப்போ எனக்கு பரப்பில் என்ன இருக்குது ஏ பி சிடி இவ்வளோ மாறுபாடு ஏற்பட்டிருக்கு. அப்போ மாறுபாடுனா இனிஷியலேருந்து ஃபைனல் நம்ம கழிக்கணும், அப்போ ஏபிசிடி மாறுபாடு நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஓகே, அப்போ பரப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரப்புக்கு பொதுவான ஃபார்ம்னா நீளம் இட்டு அகலம். அப்போ எவ்வளோ நீளம், எல் கடத்திங்கிற நீளம் எவ்வளோ லென்த்துக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடிடி, இது நமக்கு பார்த்தீங்கன்னா நீளம் அகலம். ஓகேவா, இது ரெண்டையும் பிரச்சனை கிடைக்கிறது அதனுடைய பரப்பு நமக்கு கிடச்சிடுது. ஓகே, எல்விடிடி ஆகையால் டி ஃபை பி ஈக்குவல் டு அதில் படிச்சிடும் பி எல்விடிடி, இருபுறமும் டிடிஎல்ல வகுத்துக்கிறோம், வகுக்கும் போது இந்த பக்கம் டிடிடிடி நமக்கு கேன்சல் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் இருக்குது டி ஃபை பி டிடி ஈக்குவல் டு பிஎல்வி. அப்போ டி ஃபை பி நம்ம எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேடு இரண்டாம் விதியின் படி இன்னு எடுத்துருக்கோம், அப்போ ஈக்குவல் டு பிஎல்வி. இதே தான் அங்கே நமக்கு முன்னாடி அந்த லென்ஸ் விதியை தாண்டி வரக்கூடிய அந்த ஃபார்ம்ல நமக்கு வந்திருக்கும், லாரன்ஸ் விசையும் கூலும் விசையும் நமக்கு ஒன்றுக்கொன்று எது எதாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு மாடுலஸ் எடுத்து நம்ம இதில் சால்வ் பண்ணியிருப்போம். இந்த மின்னியக்கு விசை இயக்க மின்னியக்கு விசை எனப்படும், அங்கேயும் நம்ம பார்த்துருப்போம். ஏனெனில் இது காந்தப்புலத்தண்டின் இயக்கத்தால் உருவானதாகும். ஃப்ளெமிங்கின் வலதுகை வீதியிலிருந்து தோணப்பட்ட மின்னோட்ட திசை வலஞ்சொலியாக உள்ளது என அறியலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐ ஈக்குவல் டு, இதில் நம்ம மின்னோட்டத்தின் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஓம் விதி, ஐ ஈக்குவல் டு வி பை ஆர், தட் மீன்ஸ் வி ஈக்குவல் டு ஐஆர், ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். அப்போ விங்க இடத்துல நம்ம என்ன போட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா இ நம்ம போட்டுக்கலாம் இ பை ஆர். அப்போ இயோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல்பி டிவைட் பை ஆர். இதில் ஆற்றல் மாற நிலையை கண்டுபிடிக்க போகிறோம், இது சிம்பிள் தான். செங்குத்து ஏன்னா காந்த புலத்தில் மின்னோட்டம் பாயும் கடத்தி நகர்த்தப்படுது. ஓகேவா, செங்குத்து காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் தாங்கி நகரக்கூடிய, ஏன்னா நகர்த்தும் போது அதில் மின்னோட்டம் உருவாயிடுது, அங்கே காந்தப்புலமும் இருந்துகிட்ருக்கு, அப்போ அங்கே ஒரு விசைங்கிறது நமக்கு உருவாகும். அப்போ அந்த மாதிரி டாபிக் நம்ம ஏற்கனவே தேர்ட் லெசனில் ஃபைவ் மார்க் க்வெஸ்சனில் பார்த்துருக்கோம், மின்னோட்டம் பாயும் கடத்தி ஒன்றை காந்தப்புலத்தில் வைக்கப்படுவதால் உருவாகும் விசைக்கான கோவை எஃப் ஈக்குவல் டு ஐஎல் கிராஸ் பி அப்படின்னு பார்த்துருப்போம். அதுதான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஸ்மாலை, ஏன்னா தூண்டப்பட்ட மின்னோட்டம் சிறிய மின்னோட்டம் அதனால ஸ்மாலை யூஸ் பண்ணிட்டோம். ஐஎல் கிராஸ் பி அல்லது கிராஸ் எடுத்துட்டுனா ஐஎல்பி சைன் தீட்டா, நான் வச்சிருக்கிற மதிப்பு தீட்டாங்கிறது செங்குத்தாக இருந்தால் ஐஎல்பி மட்டும் இருக்கும், தீட்டாக்கான மதிப்பு சைன் தீட்டாக்கான மதிப்பு ஒன் ஆகிடும். ஓகே, அப்போ அடுத்து வி என்ற மாறா திசை வகையில் தண்ணி நகர்த்துவதற்கு காந்த விசைக்கு சமமான மாறா விசை ஒன்று எது திசையில் செலுத்தப்பட வேண்டும், இதுதான் நமக்கு லென்ஸ் விதி. ஓகேவா, ஆற்றல் மாறா விசையும் அதே தான் நமக்கு, அது என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனவே தண்டு நகர்த்துவதற்கு வெளிப்புற விசையினால் இயந்திர வேலை செய்யப்படுகிறது. ஓகேவா, வேலை செய்யப்படும் வீதம், அப்போ வேலை செய்யப்படும் வீதம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறன், ஏ நம்ம லெவன்த்தில் பார்த்துருக்கோம். வீதம் அப்படின்னாவே டைமை டிபெண்ட் பண்ணி வேலை செய்கிறது. ஓகேவா, அதுக்கு பேர் திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ திறனுக்கு பொதுவான ஃபார்முலா நம்ம லெவன்த்தில் பார்த்தது எஃப் டாட் வி. ஓகேவா, அப்போ எஃப்ங்கிறது வெளிப்புற விசை, அப் ஓகேவா அப்போ எடுத்துக்கிட்டோம். அப்போ எஃப் வி டாட்டுங்கிறதுல காஸ் தீட்டா போட்டுக்கோம். அப்போ தீட்டாக்கான மதிப்பு ஜீரோ, ஒன்றுக்கு ஒன்று ஒரே திசையில் இருக்குது, எஃபோட திசையும் விக்கான திசையும் ஒரே திசையில் இருக்கிறதுனால தீட்டாக்கான மதிப்பு ஜீரோ. அப்போ காஸ் ஜீரோக்கான மதிப்பு ஒன்று, அப்போ ரிமைனிங் ஐஎல்பிவி. அப்போ ஐக்கான மதிப்பை அப்ளை பண்ணிடுறோம், தென் ஃபைனல் ஆன்சர் பி ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ட் எல் ஸ்கொயர்ட் வி ஸ்கொயர்ட் பை ஆர்ன்னு கிடச்சிடுது. தூண்டப்பட்ட மின்னோட்டம் சுற்றில் பாயும்போது ஜூல் வெப்பமாதல் நடைபெறுகிறது, அது நமக்கு தெரிஞ்சது தான். அப்போ ஜூல் வெப்பமாதலுக்கும் திறனுக்குள்ள தொடர்பு என்ன நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் செகண்ட் லெசனில் லாஸ்ட்டாக பார்த்துருக்கோம் தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் ஆர்டி. ஹச்சிங்க இது என்ன, ஹீட் பவர் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பவர் லாஸ்க்கான சிம்பிளாக நம்ம ஹச் எடுத்தோம், இங்கே நம்ம பின்னு எடுத்துக்கிறோம் பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் ஆர். அப்போ டி நம்ம எடுக்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரலகு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம், ஓரலகு நேரத்தில் ஏற்படும் அல்லது வெளிப்படும் திறன். அப்போ பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் நேரத்தில் பிஎல்பி பை ஆர் ஹோல் ஸ்கொயர் இன்டு ஆர். அப்போ அதை சால்வ் பண்ணால் வெளிப்படும் ஆற்றலுக்கு மதிப்பு கிடச்சிடுது, பி ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ட் எல் ஸ்கொயர்ட் வி ஸ்கொயர்ட் பை ஆர்ன்னு கிடச்சிடுது. ஓகேவா, அப்போ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தண்டினை நகர்த்துவதற்கு செய்யப்படும் எந்த ஆற்றலானது மின்னாற்றலாக மாற்றப்படுங்கிறதுக்கான கண்டிஷன் இதன் மூலிமா தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. பின்னர் சுற்றில் உருவாகும் வெப்ப ஆற்றலாக தோன்றுகிறது.
ஓகே, மின்னாற்றல் தான். ஏன்னா ஒரு சுற்றில் எப்பவுமே மின்னோட்டம் பாயும் போது அதை சுற்றி நமக்கு வெப்பாற்றல் அப்படிங்கிறது உருவாகும். ஓகேவா, ஆற்றல் மாற விதின்படி இந்த ஆற்றல் மாற்றம் அமைந்துள்ளது. அப்போ ஒரு ஆற்றல் எப்பவுமே இன்னொரு ஆற்றலாக மாற்றப்படுதே ஒழிய அந்த ஆற்றல் நமக்கு மறைஞ்சு போகிறது கிடையாது. அதுக்கான எடுத்துக்காட்டு 4.14 சீரான காந்தப்புலம் 0.4 டெஸ்லாவில் 0.03 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, காந்தப்புலம் பி தன்ட்டாங்க, பரப்பு தன்ட்டாங்க, தென் வட்ட உலோக வட்டு ஒன்று சுழல்கிறது. சுழற்சி அச்சானது வட்டின் மையம் வழியாகவும் அதன் தளத்திற்கு செங்குத்தாக அமைந்துள்ளது. மேலும் சுழற்சி அச்சானது காந்தப்புலத்திற்கு இணையாக உள்ளது. வட்டு ஒரு வினாடி நேரத்தில் 20 சுழற்சிகளை நிறைவு செய்கிறது. வட்டின் மின்தடை தந்துட்டாங்க. ஓகேவா, 4 ஓம்னு அது அச்சுக்கும் விளிம்புக்கும் இடையே தூண்டப்படும் மின்னியக்கு விசை மற்றும் வட்டில் பாயும் தூண்டப்பட்ட மின்னோட்டம் ஆகியவற்றை கணக்கிடுங்க. இப்போ ஏ தந்துட்டாங்க, பி தந்துட்டாங்க, அப்போ அது சுழற்சிகள். அப்போ சுழற்சினா ஒரு நிமிஷத்தில் இத்தனை சுழற்சி நம்ம சொல்லிட்டாங்க, ஒரு வினாடி நேரத்தில் ஏதோ சுழற்சி. அப்போ அது குறிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்வெண். அப்போ எஃப் ஈக்குவல் டு 20 ஆர்பிஎஸ். ஆர்பிஎஸ்னால் ரொட்டேஷன் பர் செகண்ட்ஸ். தென் ஆர் தந்துட்டாங்க. ஓகே, இப்போ ஒரு வினாடி நேரத்தில் ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க சொன்னால் தூண்டப்பட்ட மின்னோட்டம் ஐ கண்டுபிடிச்சாகணும். அப்போ ஐக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு ஃபார்முலா கிடையாது, ஓம்னி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஓம்னி இதுபடி வி ஈக்குவல் டு ஐஆர். அப்போ ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். இங்கே வீக்கு நம்ம இ நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இ வேணும் அப்படின்னா இது எதன் மூலியமாக நமக்கு காந்தப்புலத்தை மாற்றுறது மூலியமாக கிடைக்குதா, இல்லை பரப்பை மாற்றுவதன் மூலியமாக கிடைக்குதா, இல்லை கோணத்தை மாற்றுவதன் மூலியமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பரப்பை மாற்றுவதன் மூலம் கிடைக்கிது. அப்போ அப்போ எவ்வளோ பரப்பு ஒரு வினாடி நேரத்தில் ஏற்படுது நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ வினாடி நேரத்தில் வட்டு ஏற்படுத்திய பரப்பு, அப்போ வட்டின் பரப்பு இன்ட்டு அதிரும் ஒரு பரப்பு. அப்போ எத்தனை சுழற்சி ஒரு நேரத்தில் எத்தனை சுழற்சி சுற்றுது ரெண்டையும் பேருக்கான நம்ம கிடைக்கிது மொத்த பரப்பு நமக்கு கிடைச்சிடும். அப்போ மொத்த பரப்பு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.6 மீட்டர் ஸ்கொயர். அப்போ dA/dt எது குறிக்குது, ஒரு வினாடி நேரத்தில் ஏற்படுதும் பரப்பு. ஓகே, அடுத்து நமக்கு dA/dt கிடச்சிச்சுனா தூண்டப்பட்ட மின்னியக்கிசை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சை ஈக்குவல் டு அல்லது இ ஈக்குவல் டு d5b/dt. அப்போ ஃபை எதுக்கு ஈக்குவல், பி ஏக்கு நமக்கு ஈக்குவல். அப்போ இந்த இடத்துல பி மாறுது ஏ மாறுது அப்படின்னு பார்க்கும்போது ஏ தான் மாறுது. அப்போ பியை நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டால் பி dA/dt. அப்போ dA/dt-க்கான மதிப்பு 0.6 தந்துட்டாங்க. அப்போ dT-க்கான மதிப்பு ஏற்கனவே சொல்லிட்டு ஓரளவு அப்போ 1. அப்போ சால்வ் பண்ணால் 0.24 வோல்ட். இது ஈக்கான மதிப்பு. இது வந்து தூண்டப்பட்ட மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ ஈக்குவல் டு சை e/r. அப்போ ஈங்கிறதுல 0.24/4 சால்வ் பண்ணால் 0.06 ஆம்பியர். ஓகேவா, இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ. இது அடுத்து பார்க்க போகிற டாபிக் 5 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட். காந்தப்புலத்தை சார்ந்து கம்பிச்சூழலின் சார்பு திசை அமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்ன இயக்கு விசை எப்படி உருவாகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது நமக்கு 5 மார்க் கொஷின் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறது. ஓகே, இப்போ நம்ம பீங்கிற ஒரு காந்தப்புலத்தை எடுத்துக்கிறோம். ஓகேவா, பீங்கிற ஒரு காந்தப்புலம் எடுத்துக்கிறோம். முதல்ல இந்த காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக நம்ம வச்சிடுறோம். வச்சுட்டு இப்போ ஒமேகாங்கிற கோண திசை வேகத்தில் இடஞ்சொலியாக நமக்கு சுத்த ஆரம்பிக்குது. அப்போ குறிப்பிட்ட கோணத்தில் வரும்போது இது நமக்கு தீட்டா ஆகிடுது. அப்போ இதை நம்ம பி காஸ் ஒமேகா டி அப்படின்னு நம்ம சொல்லும். இது நம்ம சொல்லும் போது ஏன்னா கோணத்தை எதோடு தொடர்புப்படுத்துதோ அது நமக்கு காஸ் இருதை நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேவா, இந்த கோட்டை இருதை நம்ம பிரிக்கும் போது எங்கே கோணம் வந்துச்சுன்னா பி காஸ் ஒமேகா டி, இது சைன் காஸ் சைன் ஒமேகா டி நமக்கு வந்துடும். ஏன்னா ஒமேகாங்கிற திசை வேகத்தில் சுற்றிகிட்ருக்கு. ஏ அப்போ தீட்டாவுக்கு ஒமேகாக்குள்ள தொடர்பு என்ன, ஏன்னா இங்கே தீட்டா தான் போடுவோம். பார்த்தீங்கன்னா பி காஸ் தீட்டான்னு போடுவோம். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு தீட்டா/டி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி. அதனால தான் நம்ம தீட்டாங்க இடத்துல என்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா டியை நம்ம இன்வால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு மையத்தில் சுற்றுது பாரு. நேரம் டி ஈக்குவல் டு 0 எனும்போது சுருளின் தளம் புலத்திற்கு செங்குத்தாக. அப்போ இனிஷியலாக நான் அந்த கம்பிச்சுருளாக எப்படி இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த புலத்திற்கு செங்குத்தாக நான் வச்சிட்றேன். ஓகே, சூருடன் தொடர்பு கொண்ட பாயம் அதன் பெரும மதிப்பு. அப்போ ஃபைக்கு பொதுவான ஃபார்முலா NBA காஸ் தீட்டா. அப்போ தீட்டாங்க இடத்துல சுழி. அப்போ சுழின்னு வரும்போது 0, தட் மீன்ஸ் காஸ் 0-க்கான மதிப்பு 1. அப்போ NBA மட்டும்தான் இருக்கும். அப்போ 5M ஈக்குவல் டு NBA மேக்ஸிமம் பாயம், அதான் MN போட்டிருக்காங்க. டி வினாடி நேரத்தில் கம்பிச்சுள் இடஞ்சொலியாக தீட்டா, தட் மீன்ஸ் ஒமேகா டி, அதான் நம்ம ஃபார்முலா தீட்டா ஒமேகா ஈக்குவல் டு தீட்டா/டி, தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி என்ற கோணம் சுழற்றப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்பு கொண்ட பாயமானது அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, NBA காஸ் ஒமேகா டி. ஓகேவா, இது நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். காந்த பாயத்துக்கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபை ஈக்குவல் டு NBA காஸ் தீட்டா. பிஏ காஸ் தீட்டான்னு போடுவோம். தீட்டா நேரத்தில் ஒமேகா டி வந்துடுது. சுற்றுக்கு எண்ணிக்கை என் வரதுனால என்னை நம்ம முன்னாடி ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்போ NBA காசு ஒமேகா டி, இது சுழந்தளவு செங்குத்தாக உள்ள பியின் கூறு மூலம் ஏற்படுத்துகிறது. ஸோ ஓகே, தளத்துக்கு இணையான கூறு என்ன கூறு வருது அப்படின்னு பார்த்தோன்னா பி சைன் ஒமேகா டி, இது பங்கேற்காது.
ஓகேவா? ஏன்னா அங்கே நமக்கு ஜீரோ ஆகிடும், ஜீரோன்னு அப்ளை பண்ணும்போது சைன் ஜீரோ ஜீரோ, அதனால் அங்கே வராது. அப்போ தம்பிச்சொல்லு பாயத்தொடர்பு, பாயத்தொடர்புக்கான சிம்பல் N5B. அப்போ அதுக்கான ஃபார்மேட் அதே தான், NBA காஸ் ஒமேகா T. இப்போ நமக்கு எப்படி சுற்றுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இடஞ்சொலியே நமக்கு இது சுற்ற ஆரம்பிக்குது. அப்போ இது பாரு, இடஞ்சொலியே சுற்ற ஆரம்பிக்குது. அப்போ இடஞ்சொலியே சுற்ற ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த புலத்திற்கு செங்குத்தாக நமக்கு செயல்படுது. ஓகேவா? அப்போ செங்குத்தாக செயல்படும் போது பரப்பு இப்படி இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல ஏங்கிறது கிடையாது, ஏ வெக்டார். அப்போ ஏ வெக்டார் பரப்பு வெக்டாருங்கிறது எப்பயுமே பரப்பிற்கு செங்குத்தாக இருக்கிறது தான் பரப்பு வெக்டார். அப்போ இந்த இடத்துல காந்தப்புலமும் பரப்பு வெக்டாரும் ஓகேவா ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கிறதா நீ இமேஜின் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி சுற்றுது அப்படின்ட்டு, சப்போஸ் உன் கையில் ஒரு நோட்டு இருந்துச்சுன்னா அந்த நோட்டை நீ மொபைலுக்கு செங்குத்தாக நீ வச்சுக்கோ. வச்சுக்கிட்டீங்கன்னா காந்தப்புலம் இடப்புறத்துலேருந்து வலப்புறத்துக்கு போயிட்டுருக்கு கோடு. அப்போ அந்த நோட்டோட பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காந்தப்புலத்தின் பரப்பு வெக்டர் காந்தப்புலத்திற்கு இணையாக போயிட்டுருக்கும். அதுதான் உனக்கு தீட்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிருக்கிறது, சரியா? அப்போ சை ஈக்குவல் டு சையம் சைன் ஒமேகா டி. இந்த சைன் ஒமேகா டி வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் போட்டு காட்டிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே போட்டிருக்காங்க. அப்போ காமன் ஃபார்முலா லென்ஸ் விதியின் படி ஈக்குவல் டு மைனஸ் DBDT இன்ட்டு N5B. அப்போ N5B நம்ம குறிக்கிறது பாய தொடர்பு. அப்போ அதுக்கான வேல்யூ அப்ளை பண்ணும்போது NBA காசு ஒமேகா டி. அப்போ இப்போ இதில் எது மாறுது, சுற்றுகள் எண்ணிக்கை மாற கிடையாது, காந்தப்புலம் மாறலை, ஏ மாறலை, அப்போ கோணம் தான் மாறுது. அப்போ NBA வெளியெடுத்துரு. அப்போ காசு ஒமேகா டியை நம்ம வகைப்படுத்துகிறோம். அப்போ காசு ஒமேகா டியை வகைப்படுத்தினா மைனஸ் சைன் ஒமேகா டி, பட் இதை நம்ம டீயை பொறுத்து தான் நம்ம வகைப்படுத்துகிறோம். அப்போ ஒமேகா நமக்கு எக்ஸ்ட்ரா வரும், சரியா? அதாவது DBDT காஸ் ஒமேகா டி. அப்போ இதை நம்ம வகைப்படுத்தும் போது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோன்னா, மைனஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகா. இந்த ஒமேகா நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும், ஓகேவா? அப்போ இந்த மைனஸ் சேர்ந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது NBA சைன் ஒமேகா டி. இதுதான் நமக்கு ஈக்கான மதிப்பு, ஓகேவா? சப்போஸ் எனக்கு ஈக்கான மதிப்பு பெருமமாக கிடைக்கணும் அப்படின்னா ஒமேகா டீக்கான மதிப்பு என்னடுனா 90 நமக்கு வந்துடணும். அப்போ 90 வந்துருச்சுன்னா அந்த இடத்துல மேக்ஸிமம். அப்போ மேக்ஸிமத்தில் சையம்கான மதிப்பு NBA ஒமேகா மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ மேலே வரலாம். இதில் தெளிவு நீ கவனிக்க வேண்டியது, இந்த டயக்ராமும் இந்த டயக்ராமும் ஒரே பேஜில் தான் போடணும். இது ஒரு பக்கமும் அது ஒரு பக்கம் போடக்கூடாது. இந்த லைன் ரொம்ப முக்கியம். இந்த மையத்துலேருந்து வரக்கூடிய லைன் கரெக்டாக இதாக தான் இருக்கணும். இதோட மைய லைன் இது தான், இதோட மைய லைன் இது தான், இதோட மைய லைன் இது தான், இதோட மைய லைன் இது தான். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. அதாவது இது முதல்ல செங்குத்தாக இருக்கும் போது சுற்ற ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சுற்றை நான் அஞ்சாக பிரிச்சுக்கிறேன், ஓகேவா? செங்குத்தாக இருக்கும் போது ஒன்று, இணையாக இருக்கும் போது ஒன்று. அடுத்து நான் ஒரு அனிமேஷன் வீடியோ இதுக்கப்புறம் போடுறேன், அதில் தெளிவாக கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓகே, ஃபஸ்ட்டு செங்குத்தாக இருக்கும் போது சுழி ஆகிடுது, ஒமேகா டீக்கான மதிப்பு சுழி, ஓகேவா? அப்போ சைக்கான மதிப்பு ஈக்கான மதிப்பு சுழி ஆகிடுது, அதனால் நமக்கு மையத்தில் வந்துடுது. நெக்ஸ்ட்டு, அடுத்து நம்ம காந்த புலத்திற்கு அந்த பரப்பு நான் இணையாக வைக்கிறேன், ஆனால் பரப்போட வெக்டர் காந்த புலத்துக்கு செங்குத்தாக இருக்கும். கரெக்டாக புரிஞ்சுக்கோ, சரியா? பரப்போட வெக்டர் காந்த புலத்திற்கு செங்குத்தாக இருக்கும். அதாவது இதை விட்டு அப்படி மேல் நோக்கி வர மாதிரி நீ இமேஜின் பண்ண, பரப்புக்கு செங்குத்தாக இருக்குது. அப்போ தீட்டாக்கான மதிப்பு லாம்டா பை, தட் மீன்ஸ் பை பை டூ நமக்கு வந்துடும். அப்போ இது பை பை டூ வந்துச்சுன்னா சைன் பை பை டூக்கான மதிப்பு செய்யும். அப்போ இதுதான் மேக்ஸிமம். அடுத்து திரும்ப அடுத்த ஹாஃப் வரும்போது இணையாக வந்தது, ஆனால் இந்த இணைங்கிறது ஆல்ரெடி நம்ம ஜீரோவில் வந்ததுனால இப்போ இந்த இணை எப்படி வந்துடும்னு பார்த்தோன்னா 180 டிகிரிக்கு வந்துடுது. ஒமேகா டி ஈக்குவல் டு பை. அப்போ சைன் ஃபையோட மதிப்பு ஜீரோ, அப்போ சையோட மதிப்பும் ஜீரோ ஆகிடுது. ஓகே, இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்துட்டு வரோம். அடுத்த டேர்னுக்கு வரும்போது பாரு, மின்னோட்டம் பாயிற திசை ஒவ்வொன்றுக்கும் எப்படி வருது. இப்போ இதுக்கு மின்னோட்டம் பாயிற திசை எப்படி இருக்குது, இதுக்கு மின்னோட்டம் பாயிற திசை எப்படி இருக்குது? ஏன்னா சுற்றுது, சுற்றும் போது ஒவ்வொரு பகுதிக்கும் அது மாறும் போது உனக்கு மாற்றம் அடையும், ஓகேவா? அதை கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு.
அப்போ அடுத்த ஹாஃபுக்கு வரும்போது திரும்ப செங்குத்தாகுது. சப்போஸ் இது மேல் நோக்கி செங்குத்தாக பரப்பிக்கிட்டு இருந்தால் இது கீழ் நோக்கி செங்குத்தாக வந்திருக்கும். அப்போ இதுக்கு நான் 90 எடுத்தேனா இதுக்கு 270 எனக்கு வந்துடும். 3π/2னால் 270. அப்போ 270 போட்டுனா சைன் 270க்கான வேல்யூ -1, அப்போ -em. அடுத்து ஒரிஜினல் இந்த போர்ஷனுக்கு திரும்ப நமக்கு வந்துடுது. அப்போ 2π ஒரு முழு சுற்றுக்காக வேண்டிய கோணம் 360 டிகிரி, அதான் நம்ம 2π அப்படின்னு நம்ம சொல்லிடுறது. அப்போ 2π சைன் 2π மதிப்பு சுழி. ஓகே, இப்போ இதில் இந்த கிராஃப் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ ஈக்கான மதிப்பு 0 0. அப்போ ஈக்கான மதிப்பு இந்த இடத்துல மேக்ஸிமமாக கிடைக்குது. அப்போ கொஞ்சம் அதிகரித்து 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 இந்த இடத்துல மேக்ஸிமத்துக்கு வந்துடுது. மேக்ஸிமமான மதிப்பு தான் நமக்கு எந்த கோணத்தில் இருக்குன்னா π/2ங்கிற கோணத்தில் கிடைக்குது. திரும்ப இதில் கொஞ்சமாக குறைஞ்சி 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 என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா 0 ஆகிடுது. ஓகேவா, எப்போ 5க்கான மதிப்பில் 0 ஆகிடுது. திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது, ஆனால் அதிகரிக்கிற சைடு நமக்கு எந்த சைடாக இருக்குன்னா மைனஸ் சைடாக இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அதிகரித்து நமக்கு மேக்ஸிமம் இதுக்கு வந்துடுது. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோணம் 270. திரும்ப 0 குறது, கொஞ்சமாக குறைஞ்சி 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 நமக்கு இது 0 வந்துடுது. இதில் இது கரெக்டாக பார்த்துக்கோ, இது ஒரு முழு சுற்றுக்காக வேண்டிய கிராஃப் இது. ஓகேவா, நீ இப்படி போட்டுருக்க இப்படி போட்டுட்டு இருந்தீங்கன்னா இது தப்பு, இது ஒரு முழு சுற்று கிடையாது. இதுதான் ஒரு முழு சுற்று, ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கணும், ஒரே ஒரு நெகட்டிவ் சைடு தான் இருக்கணும். இதில் எத்தனை கூட வந்து பிரியுதுன்னு பாரு, 1 2 3 4 5 அவ்வளோதான். இதுக்கு மேலே லைன்ஸ் போடக்கூடாது. அஞ்சாவது லைன் போடும்போது நம்ம முடிச்சுக்கணும், அதை தாண்டி மேலே இப்படி வரக்கூடாது. அதே போல் இதில் எக்ஸ் அச்சு எதை குறிக்குதுன்னா கோணத்தை குறிக்குது, ஒய் அச்சு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை மேலே பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ் சைடை குறிக்குது. இது நெகட்டிவில் மேக்ஸிமம், இது பாசிட்டிவில் மேக்ஸிமம். ஏன்னா கொடுத்துருக்குது நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சை, அதாவது இஎம் நமக்கு தந்திருக்காங்க. இஎம்ங்கிறது மேக்ஸிமம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை நமக்கு குறிக்குது. சரியா, தென் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையானது மின்னியக்கிசையானது நேர்கோணத்தில் ஒமேகாடி சைன் சார்பாக மாறுவதை தெரிந்து கொள்ளலாம். தூண்டப்படும் மின்னியக்கு விசை மற்றும் நேர்கோணத்துக்கு இடையான வரைபடம் ஒரு சைன் வளைகோடாக அமைகிறது. இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா சைன் வளைகோடு. இந்த சைன் வளை இந்த பேர் ஏன்னா சைனோட ஒவ்வொரு இதுவும் மதிப்புக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நிற்கும். நெக்ஸ்ட்டு, இந்த வகையில் மாறும் மின்னியக்கு விசை சைன் வடிவ மின்னியக்கு விசை அல்லது மாறுதிசை மின்னியக்கு விசை. அப்போ ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி மாறி மாறி கிடைக்கிறதுனால இது நம்ம மாறுதிசை இது ப்ளஸ்ஸில் கிடைக்கிது, இது மைனஸ் கிடைக்குது. இப்போ கண்டிப்பாக போயிட்டே இருந்தால் ப்ளஸ் மைனஸ்ன்னு கிடச்சிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் இது அதிகரிக்குது குறையுது, அதிகரிக்குது குறையுது, அதிகரிக்குது குறையுது. இந்த மாதிரி மாறுபட்ட மின்னியக்கு விசை தான் மாறுதிசை மின்னியக்கு விசையை நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம். இந்த மாறுதிசை மின்னியக்கு விசை ஒரு மூடிய சுற்றுக்கு அளிக்கப்பட்டால் சைன் வளைகோடு வடிவில் மாறுகின்ற மின்னோட்டம் அதில் பாய்கிறது. இந்த மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம் எனப்படும். அப்போ ஈக்கு போடும்போது நம்ம ஃபார்முலா என்ன கொடுத்தோம், சை ஈக்குவல் டு இஎம் சைன் ஆஃப் மைட்டி. அப்போ ஐக்கு மாற்றும் போது இதுதான், ஈங்கிற இடத்துல ஸ்மால் ஐ, இஎம்ங்கிற இடத்துல கேபிட்டல் ஐஎம். மேக்ஸிமம் தூண்டப்பட்ட மின்னோட்டம் பெரும மின்னோட்டம் ஐ ஐஎம் சைன் ஒமேகா டி. ஓகேவா, இங்கே ஐஎம் என்பது தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் பெரும மதிப்பு. இது அடிக்கடி கேட்குற ஒரு 5 மார்க் கொஷின், ரொம்ப தெளிவாக ஒரு தடவைக்கு 4 தடவை படித்து எழுதி பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு, இதுக்கான எடுத்துக்காட்டு கணக்கு. இது ரொம்ப சிம்பிள். 600 சுற்றுகள் மற்றும் 70 cm² பரப்பு கொண்ட செவ்வக கம்பிச்சுருள் ஒன்று, சுற்றுகள் எண்ணிக்கை n தந்துட்டாங்க, பரப்பு தந்துட்டாங்க ஏ, கொண்ட செவ்வக கம்பிச்சுருள் ஒன்று 0.4 டெஸ்லா பி தந்துட்டாங்க, காந்தப்புலத்திற்கு செங்குத்தான அச்சை பொறுத்து சுழல்கிறது, கம்பிச்சுருள் நிமிடத்திற்கு 500 சுழற்சிகள் நிறைவு செய்தால். அப்போ 500 சுழற்சிகளை நிறைவு செய்யுது ஒரு நிமிடத்திற்கு, அப்போ அது எஃப். ஆனால் ரொட்டேஷன் பர் மினிட், அது செகண்ட்ஸ் கிடையாது. கம்பிச்சொல்லின் தளமானது புலத்திற்கு குத்தாக, தளமானது நமக்கு ஒவ்வொன்றுக்கும் கொஷின் ஆன்சர் பண்ணணும். புலத்திற்கு குத்தாக இருந்தால் என்ன ஆகுது, தளம் குத்தாக இருக்குது. ஓகேவா, புலத்திற்கு இணையாக அடுத்து புலத்துடன் 60 டிகிரி கோணம் சாய்வாக உள்ளபோது தோன்றப்படும் மின்னியக்கு விசை கணக்கிட. அப்போ ஃபஸ்ட்டு ஏ தந்துட்டாங்க, என் தந்திருக்கிறாங்க, அடுத்து பி தந்திருக்கிறாங்க, அடுத்து எஃப் தந்திருக்காங்க. அப்போ இ ஈக்குவல் டு இஎம் சைன் ஒமேகா டி. அப்போ இஎம்க்கான மதிப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், என்னது என் ஃபைஎம் ஒமேகா. ஃபைஎம்ங்கிறது எதை குறிக்குது, பி ஏவை நமக்கு குறிக்குது. அப்போ ஒமேகா எதை குறிக்குது, 2πf. இது 11th பார்த்த ஃபார்முலா. ஓகேவா, இது உனக்கு ஞாபகம் இருக்கணும், ஒமேகா ஈக்குவல் டு 2πf.
ஓகே இதில் சைக்கான மதிப்பை பிரதிட்டா என்பிஏ 2πf சைன் ஒமேகா டி. ஓகேவா? தென் இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, புலத்திற்கு குத்தாக, அப்போ புலத்திற்கு தளம் தான் குத்தாக இருக்குது, அப்போ தளத்தோட வெக்டார் இணையாக இருக்கும், அப்போ ஒமேகா டி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஒமேகா டி ஈக்குவல் டு ஜீரோனா சைன் ஜீரோக்கான மதிப்பு ஜீரோ, அப்போ ஈக்கான மதிப்பு ஜீரோ. அடுத்து புலத்திற்கு இணையாக, அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும்னா 90 டிகிரி. புலத்திற்கு இணையான புலத்தினுடைய வெக்டார் செங்குத்தாக இருக்குது அப்படின்னு நமக்கு அர்த்தம். அப்போ இ ஈக்குவல் டு இஎம் சைன் 90, சைன் 90க்கான மதிப்பு 1. அப்போ மீதிக்கு அப்ளை பண்ணுறோம், என்னக்கான மதிப்பு 600 × 0.4 × 70 × 10⁻²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 ⁻####  3.14 × 7 போடு, அடிக்க முடியும் 3.14 போட்டுக்கோ. அடுத்து எஃப்க்கான மதிப்பு, எஃப் பார்த்தீங்கன்னா உனக்கு 500 சுழற்சிகள் நிமிடம் தான் இருக்குது, ஆனால் எப்பயுமே அது என்ன செய்யணும்னா நம்ம செகண்ட்ஸுக்கு மாற்றிக்கணும். அப்போ செகண்ட்ஸ்க்கு நிமிடத்தை செகண்ட்ஸ்க்கு மாற்றணும்னா 60 பெருக்கணும், ஆனால் நிமிடம் வகுத்தல் இருக்கிறதுனால கீழே போட்டுக்கிறோம், வகுத்தில் தான் நினச்சிடாது, அது பெருக்கில் தான் இருக்குது. அப்போ 500/60, அப்போ இதை சால்வ் பண்ணால் கிடைக்கிறது 88 வோல்ட் நமக்கு கிடைக்கிது. ஓகே, அடுத்து மூணாவது, புலத்துடன் 60 டிகிரி கோணம் சாய்வாக உள்ள போது தூண்டப்படும் மின்னியக்கு விசை. அப்போ ஏற்கனவே ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்தா தான் 90 நம்ம கழித்து போடணும், அப்போ 90 கழித்தோம்னா 30 டிகிரி. அப்போ இ ஈக்குவல் டு இஎம் சைன் 30 டிகிரி. அப்போ 30 டிகிரிக்கான மதிப்பு 1/2, இஎம்க்கான மதிப்பு ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88. ஏன்னா சங்கத்தில் நமக்கு பார்த்தோன்னா சைன் 90க்கான மதிப்பு நமக்கு இந்த இடத்துல 1 வந்ததுனால இதை நம்ம இஎம்க்கான மதிப்பாகவே இஎம் இஎம் இந்த இடத்துல சேம் தான். ஓகேவா? இந்த கண்டிஷனில் இ ஈக்குவல் டு இஎம், ஏன்னா இந்த இடத்துல தீட்டாக்கான மதிப்பு, தட் மீன்ஸ் ஒமேகா டிக்கான மதிப்பு 90, தளமானது புலத்திற்கு இணையாக இருக்குது அப்படின்னு உனக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 88 × 1/2, இதை சால்வ் பண்ண கிடைக்கிது 44 வோல்ட் நமக்கு கிடைக்கிது. சரியா? இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோ, இது நமக்கு அடிக்கடி கேட்குற ஒரு க்வெஸ்சன்.